ரஜோஜுஷே ஜென்மனி சத்வத்தையே ஸ்தித்தௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாசஹேதவே திரயீமயாய ஸோ போன கிளாஸில் அந்த பிரவேசியதாம் இந்திராயுத அவர் வந்து ஆதி ஆதிதேஷ அதோடு நிறுத்தினோம் இல்லையா இந்திராயுத வர்ணனம் இப்போ அந்த குதிரையை வந்து குதிரையைக்க போகிறார் அதோட இது வந்து இந்த பேராகிராஃப் வந்து இங்கே ஆரம்பிச்சு இந்திராயுதம் அத்ராட்சி இந்திராயுதனை அந்த இந்திராயுதம்ங்கிற ஒரு குதிரையை அத்ராட்சி பார்த்தார் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸோட ஒரு இதோட முடிய கிரியையோடு முடிகிறது சோ வந்து இங்க என்ன அப்படின்னா அத சாம்பிரதம் இந்திராயுத வைஷிஷ்டியா பிரதிபாதயித்தும் உபக்கிரமத்தே அத அதங்கிறது வாக்கியாந்தர ஆரம்ப சூச்சனாய ஏவோத்திய அதாவது வச்சனாந்தரம் அப்படின்னாலே சந்திராபீடன் வந்து முன்னாடி சொன்னா இல்லையா பிரவேசியதாம் இந்திராயுதா அந்த அந்த வார்த்தைக்கு பிறகு வந்து இப்படி வந்து பட்ட ஒரு குதிரையை வந்து ராஜாவான தாராபீடர் உங்களுக்கு அமிச்சிருக்கார் அப்படின்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட குதிரையானது உள்ளே அனுப்பப்படட்டும் அப்படின்னு சந்திராபீடன் சொன்னதுக்கு அப்புறம் அத வச்சனானந்தரமே பிரவேசிதம் அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அந்த வார்த்தைகள் சந்திராபீடனால் சொல்லிவிட்ட பிறகு அந்த அந்த குதிரையானது பிரவேசிதம் சரியா உபயத கலீன கடக அவலக்னாபியம் பதே பதே கிருத ஆகுஞ்சன பிரயத்னாபியாம் புருஷாபியாம் ஆகிருஷியமானம் இரண்டு பக்கமும் கலீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இது கடிவாளம் அது அதனுடைய கடக்க அவலக்னாபியாம் கடக்கம்ங்கிறது வலயம் அதனுடைய அந்த ரவுண்டாக இருக்கின்ற அது அதனால அவலக்னாபியாம் நல்லா வந்து பொருத்தப்பட்ட பதே பதே ஒவ்வொரு பதத்திலையும் அப்படின்னா அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அதாவது நீங்கள் அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டிருக்கா அப்புறம் அந்த ரெயின்ஸை பிடிச்சிட்டு அவர் அவ வந்து அந்த அந்த புருஷர்கள் வந்து இழுத்துண்டு வரா எவ்ரி ஸ்டெப்பில் அதை வந்து அதனுடைய வேகத்தையும் கட்டுப்படுத்துட்டும் அது ரொம்ப வேகமாகவும் போகக்கூடாது அதே சமயத்துல அந்த குதிரையை வந்து மூவ் பண்ணவும் வைக்கணும் அதாவது குதிரையை வந்து மூவ் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அது நினச்சாதான் மூவ் ஆகும் இல்லைன்னா அது ஒரே இடத்துல தான் நிற்கும் அதே மாதிரி பதே பதே கிருத ஆகுஞ்சன பிரயத்னாபியாம் பிரதே பதே பதே பிரதி பதம் ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் ஆகுஞ்சன பிரயத்னாபியாம் அப்படின்னா அவ வந்து இழுக்கறா கிருதா ஆகுஞ்சனம் கிருத ஆகுஞ்சன பிரயத்னாபியாம் விகித ஆகுஞ்சனே பிரயத்தனா அதில் ஆகுஞ்சனே அப்படிங்கிறது அதை இழுப்பதில் செய்யப்பட்ட பிரயத்தனம் எவர்களாலோ அவர்கள் அப்படின்னுட்டு அந்த புருஷாபியானுக்கு போகிறது சோ பதே பதே ஒவ்வொரு பதத்திலையும் கிருத ஆகுஞ்சன பிரயத்தனாபியாம் செய்யப்பட்ட அந்த இழுக்கிறதுங்கிற ஒரு பய பிரயத்தனம் எந்த புருஷர்களால் செய்யப்பட்டதோ அது அப்படி ஆக்ரிஷ்யமானம் அப்படி இழுக்கப்பட்ட அந்த இந்திராயுதம் அஸ்வம் அத்ராக்ஷித் அப்படின்னு அங்கே போகும் சரி இதில் வர தித்தியா விபக்தி எல்லாம் அந்த இந்திராயுதத்துக்கு அப்ஜெக்ட் சரியா இருக்கா அதிப்பிரமாணம் ஊர்துவகர புருஷ மேலும் என்னன்னா அதிப்பிரமாணம் அதிப்பிரமாணம்ங்கிறது அது ரொம்ப பிரகத்தா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு அந்த குதிரை அதனால ஊர்துவகர புருஷ பிராபிய புஷ்டவாதம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆள் வந்து கையை தூக்கினா அப்படின்னா ஊர்துவகரம் அப்படின்னா மேலே தூக்கப்பட்ட கை ஊர்துவம் கரவ் எஸ் தாதிருஷேன புருஷேன மேலே தூக்கப்பட்ட கை எவனோட எவனுடையதோ அப்படிப்பட்ட புருஷனா புருஷனாலத்தான் பிராப்பிய பிருஷ்டபாகம் அந்த மாதிரி கையை மேல மேல தூக்கி வச்சாதான் அதனுடைய பிருஷ்டபாகத்தையே தொட முடியும் அப்படி வந்து ஒரு அதி பிரமாணம் அப்படிங்கறது ரொம்ப ஹியூஜா இருக்கின்ற ஒரு குதிரை சரியா இருக்கா அடுத்தது உம் அகில சமுகம் சம்முகாகதம் சம்முக ஆகதம் அகிலம் ஆகாசம் சரியா இவ ஆகம்கில ஆகதம் அகில ஆகாஷம் ஆபிபந்தம் இவ அந்த அந்த குதிரையானது ஒவ்வொரு தடவையும் முகத்தை வாயை வந்து தரக்கிறதாம் அது தறக்கும்போது எப்படி இருக்கான் அப்படின்னா எதிர்க்கே வருகின்ற அந்த எல்லா ஆகாசத்தையும் அப்படியே ஆபிபந்தம் இவ குடிப்பது போல இருக்கிறதாம் அது வந்து ஒவ்வொரு தடவை வாயை திறந்து மூடும்போது

ಅತಿ ನಿಷ್ಠೂರೇ ಮುಹುರ್ಮುಹು ಪ್ರಕಂಪಿತ ಉದರಂಧ್ರೇಣ ಪೂರಿತ ಭುವನ ಉದರ ವಿವರೇಣ ನಿರ್ವರ್ಸಯಂತ ಇವ ವೇಗ ಗರು. கருத்மந்தம் ஸோ வந்து என்ன அப்படின்னா மேலும் என்ன சொல்றார் அப்படின்னா அது அது வந்து அந்த தன்னுடைய உதரத்தை வந்து அப்படி கம்பனம் பண்ணுறது அதாவது நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா அந்த குதிரையானது மூச்சு விடும்போது அதனுடைய உதர பாகத்தை போ பார்த்தேன்னா அது உள்ளும் வெள்ளுமா போயிட்டு போயிட்டு வரும் நமக்கே அப்படிதான் வரும் பட் நம்ம கான்சியஸாக அப்படி பண்ண மாட்டோம் பட் குதிரைகளுக்கு பார்த்தோன்னா அது அது வந்து சுவாச நிஸ்வாசம் போது அந்த உதரம் வந்து உள்ளேயும் வெள்ளுமா போயிட்டு போயிட்டு வரும் அது வந்து அதினஷ்டூரேன ரொம்ப ஒரு திரும்பி திரும்பி அந்த முகுகு திரும்பி திரும்பி பிரகம்பித்த உதர ரந்திர அந்த உதரம் வயத்தினுடைய கம்பிதம் அந்த கம்பிதம் பண்றதுனால அது வந்து உள்ளியும் வெள்ளியுமா போயிட்டு போயிட்டு வந்துருக்கு அப்படி அப்படி வந்து பிரகம்பித்த உதர ரந்திரம் ரந்திரம்னா இன் ஜென்ரல் ஓட்ட இந்த இடத்துல வந்து திரும்பி திரும்பி தன்னுடைய உதரத்தை வந்து உள்ளும் மில்லுமா வரும்போது அந்த உள்ள போகும்போது அது ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு அந்த ரந்திரேன அந்த ரந்திரேன ஹேஷா ரவேன அந்த மாதிரி அந்த உதரம் உள்ளுமுள்ளுமா போயிட்டு வரும்போது வெளிவடு வருகின்ற ஒரு சப்தம் ரவங்கிறது சப்தம் ஹேஷா ரவங்கிறது குதிரையினுடைய அந்த நெய்யிங் சவுண்டுன்னு மேல அது வந்து என்ன எப்படி இருக்கான் அப்படின்னா பூரித புவன உதர நெய்யிங் சவுண்டினால என்ன அப்படின்னா இந்த புவனம்ங்கிற உதரத்தினுடைய புவனம்ங்கிற ஒரு வயறு அதனுடைய விவரம்னாலும் ஓட்ட அது பூரிதமாக்கப்பட்டது அப்படி வந்து அந்த அந்த ஹேஷாரவம் அந்த குதிரையினுடைய அந்த நெயிங் சவுண்டுங்கிறது அவ்வளோ பெருசா வந்துதான் அதனால் என்ன ஆச்சாம் அப்படின்னா இவ கருத்மந்தம் ஸோ ஒரு அலீகம்னா அர்த்தம் அந்த அலீக வேகம் துர்விதக்தம் கருத்மந்தம் அதாவது தான் தான் உலகத்திலேயே ரொம்ப வேகமாக பறக்கிறேன் தனக்கு தான் வேகமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு ஒரு துர்விதக்தம் ஒரு கமண்ட் ஒரு கமண்டியோட கமண்டியாக இருக்கின்ற அந்த கருடனை அது வந்து என்னென்னா மித்யா வேகம் அதுக்கு வந்து அலிக வேகம் ஒரு மித்யாவாக ஒரு வேகம் அந்த அந்தர்த்தமா இருக்கின்ற அது அதனுடைய ஒரு தர்ப்பத்தை தர்ப்பத்தை இருக்கிற அந்த கருடனை நிர்பர்சயம் அதை திரஸ்காரம் செய்வது போல இருக்கிறதா இதனுடைய வேகமும் இதனுடைய அந்த நிஸ்வாசமும் இதனுடைய அந்த ஹேஷாரவமும் எல்லாமே சரியா அதுக்கப்புறம்

அவனமதா அவனமதாச்ச அது வந்து தன்னுடைய தலதி தலைய வந்து ஒரு கணம் மாத்திரத்துல கீழே வச்சிக்கிறது ஒரு க்ஷணம் மாத்திரத்துல மேல வச்சுக்கிறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தன்னுடைய ஜவ நிரோத ஸ்பீதம் தன்னுடைய வேகத்தை நிரோதம் அப்படின்னா தடுப்பது அதனால் தன்னுடைய வேகம் அதாவது அது வந்து ஒரு பயங்கர வேகமா பறக்கிற ஒரு குதிரை வேகமா பாயற ஒரு குதிரை அதை வந்து இவா கடிவாளம் போட்டு அங்கேந்து இழுத்துண்டு வந்து இந்த ராஜா எதிர்க்க நிற்க சந்திராபீடன் எதிர்க்க நிற்க வைக்க போறா அதனால என்னன்னா அதனுடைய தலைகள் தலை வந்து ஒரு சமயத்தில் குனிஞ்சும் ஒரு சமயத்தில் அப்படி மேல தூக்கிக்கிறது நீங்க அழகாக ஒரு குதிரையை வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் அதை இழுத்து புடிச்சுட்டு வரும்போது ஒரு சமயம் அதனுடைய தலை கீழே இருக்கும் ஒரு சமயம் மேல எப்படி அப்படின்னு ஒரு ஆட்ட ஆட்டி மேல தூக்கிக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கொண்டு தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்துறது நிரோதம்ங்கிறது கட்டுப்படுத்துறது அந்த கட்டுப்படுத்துதலின் மூலமாக ஸ்பீதம் அப்படின்னா உண்டான இல்லைன்னா அதிகமான ஒரு ரோஷம் குரோதம் அந்த குரோதத்தினால ஒரு அதனுடைய கோணேன குராயமான கோர கோணேன ஒரு ஒரு என்ன சொல்கிறது தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்துறதுனால உண்டாருது அதுக்கு ஒரு கோபம் அந்த கோபத்திலிருந்து கோரமான அதனுடைய மூக்கிலிருந்து குரு குருன்னு ஒரு சத்தம் வருதான் அந்த சத்தத்தோடு இருக்கின்ற சிரோபாகேன அந்த சிரோபாக சிரோபாகத்தோடு கூட என்ன பண்றதான் மேலே அப்படின்னா நிஜதர்பவசாத்து தன் கிட்ட அந்த தன்னுடைய நிஜமான அந்த அகங்காரம்ங்கிறது ஒன்று இருக்குது நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படி ஒரு வசத்தியான குதிரையாக்கும் அப்படின்னு தன்னுடைய வேகத்திலிருந்து உண்டான அந்த அகங்காரத்தினால் இந்த சமஸ்திரிபுவனத்தையும் நான் தாண்டி விடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கான் அது தர்ப்பவசாத்து உல்லங்கனார்த்தம் திருபுவனம் ஆகலயந்தம் இவ அது மனசோட நினச்சிக்கிறதான் நான் வந்து இந்த திருபுவனம்ங்கிறது எனக்கு என்ன எம்மாத்திரம் ஒன்றுமே இல்லை இந்த நான் வந்து நான் வந்து என்னை இப்போ விட்டுட்டா அப்படின்னா இந்த திரிபுவனத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவேன் அதை நான் அப்படியே தாண்டிடுவேன் அப்படிங்கிற தன்னுடைய வேகங்கிற வேகத்தினால உண்டான ஒரு அகங்காரம் அதனால் அந்த தர்ப்பத்தினால் என்னன்னா இந்த மூணு உலகத்தையும் நான் தாண்டிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் அதுல அந்தனுடைய குதிரையினுடைய மனசுல இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா இதுவும் உத்பிரேஷதா ஆகலயந்தம் இவ திரிபுவனம் நிஜதர்ப்பவசாத்து திரிபுவனம் உல்லங்கனார்த்தம் ஆகலயந்தம் இவ புரியிறதா ஹம் அதுக்கப்புறம் மேல

அப்படி பாட்டலாபிகி இந்த கலர்களினால் இந்த வர்ணங்களினால் அது எப்படி காட்சி தான் அப்படின்னா ஆகண்ட சாப்பில அணுகாரிணி அணுகாரணிபிகி லேகாபிகி ஆகண்டலம் அப்படின்னா ஆகண்டலகா அப்படின்னா இந்திரஹான்னு அர்த்தம் இந்திர சாப அப்படிங்கிறது இந்திரதனுஷு ரெயின்போ அத ஆத வந்து அணுகாரிணிபிகி லேகாபிகி அந்த இந்திரதனுஷில எப்படி வந்து பலவிதமான வர்ணங்களினுடைய அந்த ரேக ரேக இல்லைன்னா லேகா ஒரு கோடு இருக்குமோ போல இந்த குதிரையினுடைய கல்மா கல்மாசித சரீரம் கல்மாசிதம் அப்படின்னா விவித வர்ணிதம் பலவிதமான வர்ணங்கள் பூசப்பட்ட சரீரத்தோட காணப்படுகிறது இந்த குதிரை சரியா அதுல என்னென்ன இருக்கு அசித பீத ஹரித பாட்டலா கருப்பு மஞ்சள் பச்சை அப்புறம் ஒயிட் அண்ட் ரெட்டு அதோட இருக்கின்ற மேலும் அது எது மாதிரி இருக்கு ஆக்கண்டல சாப்பாபுகாரிணி பிகி லேகாபிகி எப்படி இந்திர பலவிதமான வர்ணங்கள் காட்சி அளிக்குமோ அது போல பலவிதமான கல்மாஷித சரீரம் பலவிதமான வர்ணங்களினால் பூஷப்பட்ட சரீரத்தோடு இருக்கின்ற

ச அதுல வந்து ஆஸ்தீர்ணம் அப்படின்னா இப்போ வந்து பலவிதமான வர்ணங்கள் அது மேல வந்து பூசப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கா இந்த மாதிரி பலவிதமான வர்ணங்களை பூசிக்கொண்டு இருக்கின்ற ஒரு சரீரத்தை பார்த்தா எப்படி காட்சி தெரியிறது அப்படின்னா அதனுடைய பீட்டம் என்ன அப்படின்னா விவித வர்ண கம்பளம் பல கலர்ஃபுல் ஒரு க பல வர்ணங்களில் இருக்கின்ற ஒரு கம்பளத்தை அது மேல போட்ட மாதிரி இருக்கும் அதனுடைய அந்த சரீரத்து மேலே இந்த மாதிரி வர்ணங்கள் பூசி இருக்கிற காரணத்தினால் பல விதமான வர்ணங்களினால் செய்யப்பட்ட ஒரு கம்பளம் அது மேலே போட்ட மாதிரி இருக்கான் அப்படி போட்டதுனால இது ஏற்கனவே வந்து அதிப்பிரமாணம்னு சொல்லியிருக்கார் ரொம்ப ஹியூஜாக இருக்கு ரொம்ப நல்ல பெரிய ஒரு குதிரை அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா குஞ்சர கலபம் குட்டி மாதிரி இருக்கான் யாரக்குட்டியே பெருசு இல்லையா ஸோ இந்த இதனுடைய பீட்டத்துக்கு மேலே பலவிதமான வர்ணத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு கம்பளத்தை போட்ட ஒரு யானையினுடைய குட்டி எவ்வாறாக இருக்குமோ அவ்வாறாக இது காட்சி அளிக்கிறது மேலும் என்ன கைலாச பர்வத்தினுடைய அந்த அந்த சரீரத்து மேல ஒரு அதாவது அந்த ஏதோ ஒரு தாத்து தாத்துங்கிறது ஒரு ஏதோ ஒரு பொடின்னு வச்சுக்கோங்க அதனுடைய தூளி அதனுடைய ஒரு தூசியினால் இந்த இந்த குதிரையானது ஸ்வேத ரத்தமாக இருக்குது அதனால் இது பார்க்குறதுக்கு என்னன்னா அந்த மகாதேவனுடைய அந்த நந்தி போல காட்சியளிக்கிறது ஹர ரிஷபம் இவ இது வந்து காட்சி அளிக்கிறது சரியா ஆ அதான் மேலே அசுர சட்ட சட்டம் இவ பார் மேல என்ன ஆஹ் சோ மேல என்ன அப்படின்னா இது வந்து அசுர அசுரர்களுடைய எது ருதிரம் ரத்தம் யா ஒரு வரிசை தயா லோகிதா அதனால் ரத்த வர்ணமாக்கப்பட்ட சட்டா அதனுடைய கழுத்துல இருக்கிற முடி ஆத அது ஏதோ அதுக்கு அப்படிப்பட்ட இந்த இந்த இந்திராயுதம்ங்கிற ஒரு குதிரையானது பார்வதி சிம்ஹம் இவ பார்வதியினுடைய சிங்கத்தை போல காட்சியளித்தது சரியா இங்கே ஒரே ஒரு இதுக்கு வந்து இவ்வளோ இது சொன்னதுனால வரிசையாக சொன்னதுனால இதெல்லாம் மாலோப்பமாங்கிறார் பட் இதில் வந்து நிறைய உத்ரேக்ஷையும் இருக்குது சரியா தம் இவைங்கிற இடத்துலலாம் உனக்கு உத்ரேக்ஷை தான் சரியா அதுக்கப்புறம் மேலே மூர்த்தி மந்தம் இவ வேகமே ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு குதிரை அது அப்படி ஒரு வேகத்தோட இருக்கு சரீரத்தை எடுத்துக்கொண்ட வேகத்தினுடைய ஒரு சமானம் வேகத்தினுடைய ஒரு சமூகம் அது போல இருக்கின்றது அதுக்கு சமானமாக இருக்கிறது இந்த குதிரை சரியா அதுக்கப்புறம்

அது இங்கே அங்கேயுமா ஆடி அதனுடைய புரோத்த புட உன்முக்த சூத்காரேன அதாவது அதனுடைய அனவரத்தம் இடைவிடாமல் பரிஸ்புரத்து இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கிற புரோத்த புட்டம் அப்படின்னா அந்த குதிரையினுடைய மூக்கினுடைய அக்ரபாகம் அதிலிருந்து உண்மத்தக வெளிவந்த யக சூத்காராக அப்படின்னு ஒரு மூச்சு விடுற தோனி அதன் அந்த ஹேத்துனா அதனால் அதி ஜவ ஆபீதம் ரொம்ப வேகத்தோட குடிக்கப்பட்டது எதுனா அனிலம் அந்த வாயும் இவ அந்த நாசிகா விவரேன அதனுடைய அந்த நாசிகா அது மூக்கினுடைய ஓட்டையினால் உத்வமந்தம் அவைகள் அதை வந்து வெள்ளையும் விட்டுன்ட்ருக்கு அதாவது அதுக்கு வந்து இங்கேயும் அங்கேயும் நகர்ந்துருக்கு அதனுடைய மூக்கு பகுதி அதுலேருந்து என்னன்னா அது உள்ள காற்றை இழுத்துக்கும் இழுத்துக்கிறது அதே சமயத்தில் அது வேகமாக வெளியிலையும் விட்டுன்ருக்கு அந்த சப்தமானது கேட்கறது சரியா ஆ

ஆஹ் மேலும் என்ன அப்படின்னா அதாவது அதனோட வாய்க்குள்ள வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கு அதனால என்ன அப்படின்னா ஒரு அந்த அந்த அதுக்கு வந்து முகத்துல வந்து அந்த இதை போட்டிருக்கா அது பேர் என்ன அந்த கடிவாளம் வாயில போட்டிருக்கா அது வந்து இங்கேயும் அங்கேயுமா நகர்ந்துட்டே இருக்கு அதனால ஒரு கடகடன் ஒரு சப்த கடகடன் ஒரு சப்தம் வருது அந்த சப்தத்தோடு இருக்கின்ற அந்த கடிவாளத்தின் கூர்மையான நுனியின் அது அது குத்துறது அந்த கூர்மையான நுனி அதிலிருந்து என்ன வருதுன்னா வெளிவந்த முகஜலம் அந்த முகஜலத்திலேந்து அந்த முகஜலம்ங்கிறது எப்படின்னா ஒரு நொறை போல இருக்கான் அந்த நொறைங்கிறது எப்படி அப்படின்னா அந்த உததி நிவாச பரிபீத்த அமிர்த ரச கண்டூஷானிவ உத்கிரந்தம் அந்த உததியில் இருக்கின்ற அந்த அமிர்த ரசத்தை குடித்தது போல இருக்கான் அது வந்து கண்டுஷான்னா இதனுடைய பூரா முகத்திலையும் அந்த அமிர்த ரசம் இருக்கிற மாதிரி இருக்கான் வெள்ளை வெள்ளூப்புற மாதிரி இருக்கான் அதாவது அதனோட கடிவாளம் வந்து அதுக்கு கடிவாளம் போட்டிருக்கா அது வந்து அடி அந்த இதை வந்து அதாவது ஹிந்தியில் ஹிந்தில வருமே லோஹே கேஸ்வாத் கோடைசே பூச்சோன்னு வரும் இரும்புனுடைய அந்த வாச அந்த அந்த டேஸ்ட்டை வந்து யாருக்கிட்ட கேட்கணும்னா குது குதிரைட்ட தான் கேட்கணும் அதுக்கு தான் அந்த இதை போட்டிருப்பா இல்லையா சோ அதனுடைய அந்த சர்வணம் அது இங்கேயும் அங்கேயும் தள்ளி மூவ் பண்ணுறதுனால என்னன்னா அதனுடைய அந்த கூர்மையான பாகம் அதை குத்துறது அதனால ஒரு க்ஷோபம் ஒரு கஷ்டம்ங்கிறது வருது அந்த க்ஷோபத்தினால் உண்டான லாலா ஜலபுவக அது வாயில வர அந்த ஜலம் அதே வந்து பேன பல்லவான் அது வந்து ஒரு நொர மாதிரி இருக்கு அந்த நொரங்கிறது எப்படி அப்படின்னா இது உததி நிவாச பரிபீத அமிர்தரச கண்டூஷானு இவ உத்கிரந்தம் அந்த உததியில் இருந்து கொண்டு அதுல இருக்கின்ற சமுத்திரத்தில் இருக்கின்ற அந்த அமிர்த ரசத்தை குடித்துவிட்டு வாய் பூராக ரும்பி அந் அது வெள்ளை வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காட்சி தான் புரியுறதா ஆ அந்தஸ்கலிதம் அப்படின்னா மத்தியே ஸ்கலிதம் இங்கேயும் அங்கேயும் அதை நகத்துறது அதாக முகரம் முகரம்ங்கிறது ரொம்ப சப்தத்தை கொடுக்கறது கடகடன் எது கலீனம் கலீனம்ங்கிறது உங்களுக்கு கடிவாளம் தசிய கரம் அதனுடைய அந்த கூர்மையான பாகம் அதனுடைய எது ஷிகரம் அப்படிங்கிறது அதனுடைய அக்ரபாகம் அந்த தத் சிகரா தஸ்மாத் சிகராத்து அதுலேருந்து அந்த அக்ரவாகம் குத்துற காரணத்தினால் தஸ்மாத்து அகக்ஷோபா அதிலிருந்து உண்டார ஒரு கஷ்டம் தஸ்மாத்து ஜென்ம அதிலிருந்து உண்டார என்ன லாலா ஜலபுவக அந்த முகத்திலிருந்து முகத்திலேந்து ஒழுகிற அந்த ஜலம் அது என்ன சமுத்பனா பண்ணான்னு பேன பேன பேனம்னா நொறை அந்த அந்த புத்தாகார முகஜால முகஜல கிசலையான்னு போட்டிருக்கார் ஒரு புத் ஃபோம் மாதிரி இருக்குது அந்த மாதிரி முகத்திலேந்து வெளில வர அந்த ஜலம் அது எப்படி இருக்கான் அப்படின்னா பரிபீதா தசிய அமிர்தரசூஷானு உத்கிரந்தம் இவ குடிக்கப்பட்ட அமிர்தரசம் அந்த அமிர்த ரசத்தினுடைய கண்டூஷானு அப்படின்னா முகம் பூரா இருக்கு முகம் பூரா அந்த அமிர்த ரசம்ங்கிறது இருக்கு அதை வந்து வெள்ளை விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துதான் லிட்ரலா அதை ரசத்தை குடிச்சதுலாம் இல்லை அது ஒரு குதிரையினுடைய இதெல்லாம் வந்து சுபாவோக்தி அதனுடைய வாயிலேந்து வர ஜலம் அது சம் சம்டைம்ஸ் அந்த வாயிலேந்து வர ஜலம்ங்கிறது நொர போற காட்சி அளிக்கும் அந்த நொர போல காட்சி அளிக்கிறது எப்படி தெரியறதாம் அப்படின்னா சமுத்திரத்திலிருந்து ஏன்னா இது வந்து சமுத்திரத்தில இருந்து உண்டானது தானே சொல்றாரு இது வந்து அயோனின்னு தானே சொல்றாரு தானே உண்டானதுங்க அதனால அங்க இருந்து அந்த அமிர்தரசத்தை குடிச்சுட்டு வாய் பூரா அந்த அமிர்தம் ரொம்ப இருந்து அதை வெள்ள துப்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது அத்தியாயத்தம் அதி நிர்மாசம் சமுத்கீர் வ வந்தனா உங்க வந்தான் திரும்பி படிக்கிறேனா ரே உங்களது ஒரு மாதிரி ஆடித்து வாய்ஸ் உம் அத்தியாயதம் 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 நிர்மா நிர்மாம்சத்தை மேலும் என்னன்னா அத்தியாயதம் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமான ஒரு முகம் அதுக்கு வதனம் அதுக்கு அதில் மேலும் என்ன நிர்வாம்சத்தைன்னா அதுக்கு அப்படியே ஃப்ளஷ்ஷு தொங்குகிற மாதிரி ஒரு ஒரு அனிமல் கிடையாது அது வந்து இப்போ பொட்டமல்ஸ் மாதிரி கிடையாது எங்க பார்த்தாலும் ஃப்ளஷ் இருக்குதுன்னு அது வந்து ரொம்ப அ தீர்க்கம் அதனாலேயே என்னன்னா அதில் வந்து ஜாஸ்தி வந்து மாம்சம் கிடையாது ஃப்ளஷு கிடையாது இல்லை மேலும் என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு கட்டையோ இல்லைன்னா ஒரு கல்லையோ போட்டு தேப்பாடோ சமுத்கீரணம் இவை அதை தேய்ச்சி ஷார்ப்பாக்கிற மாதிரி இருக்கிறதா அந்த வதனம் அப்படிப்பட்ட வதனத்தை தரிச்சுன்ருக்கு உத்வகந்தம் தாங்கி கொண்டிருக்கிற அந்த அஸ்வம் இந்திராயுதம் அத்திராக்ஷி சரியா அதுக்கப்புறம்

உபேதேன அவசக்த ரத்த சாமரேன இவ நிச்சல சிகரேன கர்ணயுகலேன விராஜமானம் ஸோ அதனுடைய ரெண்டு கர்ணம் யுகலேன விராஜமானம் எப்படிப்பட்ட ரெண்டு கண் ரெண்டு காதுகள் இருக்கின்றன அவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா நிஷல சிகரேன கொஞ்சம் கூட ஆடாத ரெண்டு கரணங்களோட இருக்கின்றன அந்த கரணங்கள் எப்படி அப்படின்னா ரத்த சாமரேன இவ செவப்பாக இருக்கின்ற ரெண்டு சாமரம் போல காணப்படுகின்றன ஏன் செவப்பாக இருக்கு அப்படின்னா ஆனன மண்டல நிகித அருணமணி சமுத்கதைகி ஸோ ஆனன மண்டலம் ஆனன மண்டலம்ங்கிறது அதனுடைய முகமண்டலம் அந்த முகமண்டலே நிகிதாக அந்த முகமண்டலத்தில் வைக்கப்பட்ட ஏ அருணமனையகா அந்த பத்மராக மணிகள் அவைகளினுடைய சமுத்கதைகி அவைகளிலிருந்து வெளி வெளிக்கிளம்பிய அம்சுகலாப்பை அந்த கிரணங்களனுடைய சமூகத்தினால் உபேதேன சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அவசக்த சாமரக சாமரேன இவ அங்கே வந்து அவசக்தக நன்றாக பொருத்தப்பட்ட ரெண்டு செகப்பு சாமரம் வச்சிருக்க மாதிரி இருக்கான் அதாவது குதிரையோட காது ரெண்டு இருக்குது அந்த காதுக்கு மேலே அவைகளுக்கு ரெட்டு கலரில் ஆர் மேலே வந்து முடி இருக்கும் அதுக்கு மேலே ஸோ அந்த முடிங்கிறது தான் சாமரம் மாதிரி இருக்கும் இதனுடைய முகத்தில் முகமண்டலத்தில் வைக்கப்பட்ட அந்த மணி அந்த மணியிலிருந்து கிளம்பி கிளம்ப கிளம்பிய ஒரு கிரணம் அந்த கிரணம் வந்து இது மேல பட்டதுனால அந்த ரெண்டு காதுகளும் எப்படி காட்சி அழிச்சதுன்னா ரெண்டு ரத்த சாமரம் ரெண்டு சைடு வைக்கிற மாதிரி இருந்துதான் சரியா இருக்கா ஆ ஹம் மேல பிடிங்க உஜ்வல கனக கனக்கா ரஜித ரஷ்மி கலாப கலிதையா ஜதி சஞ்சரண வித்ரும பல்லவையா இவரோதரையா உபசோபித்தம் மேலும் என்ன அப்படின்னா அதனுடைய அதனுடைய சோ வந்து என்ன அப்படின்னா நல்ல உஜ்வல கனக ஷங்கலா ரச்சித ரஷ்மி கலாப கலித கலிதையா உஜ்வலா அப்படின்னா நல்ல பிரகாசத்தோடு இருக்கின்ற கனகசுங்கலா அப்படின்னா தங்க சங்கிலி தங்க ச சங்கிலி அந்த அந்த தங்கல சங்க தங்க சங்கிலியினால் ரச்சிதாக நிர்மாணிக்கப்பட்ட யக ஆஹ் எந்த ஒரு கிரணங்களோ அந்த கிரணங்களினுடைய சமூகம் தேன கலித்தையா அதோடு இருக்கின்ற இந்த சிரோதரையா எல்லாம் அந்த சிரோதரையாக்கு போகிறது ஸோ வந்து அவைகளினுடைய இதில் வந்து தங்க சங்கிலி கட்டியிருக்கா அதனுடைய ரஷ்மியோட இருக்கு அதனுடைய கிரணங்களுடைய சமூகத்தோடு இருக்கின்ற சிரோதரையா லாக்சா லோகித லம்ப லோல சட்டா சந்தானையா லாக்ஷா லாக்ஷாங்கிறது அந்த இது அது என்ன சொல்வேல் மெழுகா அது அதனுடைய அது அதனுடைய அந்த லோகித்தம் தான் ரெட்டு அதுக்கு என்ன ஒரு செகப்போ அந்த செகப்ப தன்மையை வைத்து கொண்டிருக்கின்ற லோல சட்டா சந்தானையா சட்டாங்கிறது அதனுடைய கழுத்தில் இருக்கின்ற கழுத்து பகுதியில் இருக்கின்ற முடி ஸோ அந்த இந்த மாதிரி லாக்ஷா லாக்ஷாங்கிறது அந்த மெழுகு அது போல லோகிதா ரத்தவர்ணமாக இருக்கின்ற லம்பா ரொம்ப விஸ்தீரமா லோலா சஞ்சலமாக இருக்கின்ற யாசட்டா அந்த கிரீவா பிரதேசத்துல இருக்கின்ற அந்த முடி தஸ்யாகா சந்தானாக அதனுடைய சமூகத்தோடு இருக்கின்ற அதையேவ ஸோ இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா ஜலநிதி சஞ்சரண லக்ன வித்ரும பல்லவாயா இவ ஜலநிதி சமுத்திரத்தில் சஞ்சரண இருக்கின்ற அங்கு சஞ்சரணம் பண்ணுகின்ற அதுல தத்திர லக்னாகா அங்க ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற அந்த வித்ரும பல்லவாகா அப்படிங்கிறது அந்த பவழங்கள் அவைகளை போல பல்லவையா இவ சிரோதரையா உபசோபிதம் அந்த வித்ரும பல்லவங்களை போல அந்த பவழங்களைப் போல அதுக்கு சமானமாக சிரோதரையா கழுத்தை கழுத்தை கழுத்தோட அழகை அழகோடு இருக்கின்ற அந்த அஸ்வம் சக அத்ராட்சி சரியா மேல பதே

அது வந்து கனக்க பத்திரம் பத்திர லதா பிரதானம் அப்படிங்கிறது லீவ்ஸ் மாதிரியும் இருக்கு கொடிகள் மாதிரியும் இருக்கு அதனுடைய பிரதானைகி அவைகளினுடைய ஒரு சூக்மமான ரேகையினால் பங்குரேன ரொம்ப வக்கரமாக காட்சி அளித்த பதே பதே ஒவ்வொரு பதத்திலும் ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும்போதும் ரணித ரத்ன மாலேன அந்த ரத்ன மாலையிலிருந்து ரணிதம்னா ஒரு சப்தம் கிளம்புறது அப்படி இருக்கின்ற ஸ்தூல முக்த பல ஸ்தூல முக்தாபல பிராயண அவைகள் மேலும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஸ்தூலமாக கழுத்தில் போடப்பட்ட முக்தாபலங்கள் மௌக்திகங்கள் அதனுடைய பாகுல்யம் நிறைய இருக்கான் அதனால் இது பார்க்கறதுக்கு எப்படி தெரிஞ்சுதான் அப்படின்னா ரக்தவர்ணேன வருணேன அஸ்வாலங்காரேன அலங்கிருத்தம் தாராகணேன சந்தியாராகம் இவை ஸோ இவைகள் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து கழுத்தில் வந்து ஒரு மாலை மாதிரி போட்டிருக்கா அந்த மாலையினுடைய ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னா பத்திராகாரமாகவும் இருக்குது லதாவினுடைய ல பத்திரம் லதா இவைகளினுடைய ஒரு 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 லேகா மாதிரி இருக்கான் அவைகள் பதே பதே இது ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் நடக்கும்போது அந்த ரணித ரத்ன மாலேன அந்த மாலாலேந்து கிளம்புற ஒரு சப்தம் அது வந்து மேலும் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா ஸ்தூல முக்தா பலப்பிராயண தாராகணேன இவ கழுத்தில் அதுக்கு வந்து முக்து மணி மாதிரி இருக்கான் ஸோ இந்த குதிரையினுடைய அந்த செவப்பு த க செவக்கா செவப்பாக இருக்கின்ற அந்த கழுத்தில் இந்த மாதிரி ஒரு முத்துக்களால் ஆன ஒரு மணி மாதிரி இது காட்சி அளிக்கிறதுனால சந்தியா காலத்தில் எப்படி வந்து தாராகணங்கள் காட்சியளிக்குமோ அது போல காட்சி சரியா ம் இது வந்து ரத்த ரத்த வர்ணத்தினால அலங்கிருத்தம் இந்த குதிரை சரியா அந்த அலங்காரத்தினுடைய மத்தியத்துல என்ன அப்படின்னா பத்திரம் அதாவது பத்திரம்னா லீஃப் அப்புறம் லதாங்கிறது கிரீப்பர் அவைகளுக்கு சமானமான ஆக்கிருதி அவைகளை போல இருக்கின்ற ஒரு ஒரு விஷிட்டம் ஒரு ஒரு மாதிரி ஒரு வக்கரமா இருக்கின்ற தங்கத்தினால் நிர்மாணம் செய்யப்பட்ட சின்ன 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 வரிகளோட இருக்கான் அது வந்து என்னன்னா அந்த அந்த அலங்கார பிராயம்ங்கிறது என்னன்னா சம்பூர்ணமா ஒரு மாதிரி வக்கரமா இருக்கு இதனுடைய பிரத்யேகம் ஒவ்வொரு பாதத்தினுடைய ஆக்ஷபத்தினால என்னன்னா அந்த அந்த மணிமய மாலாவிலிருந்து சப்தங்கிறது கலர்றது கிளம்புறது அதுக்கப்புறம் அதனுடைய மத்திய பாகத்துல முத்துக்கள் தொங்குறது ஸோ இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா தாராகணங்களினால அழகாக காணப்படுகின்ற ஒரு சந்தியாராகம் எப்படி இருக்குமோ அது போல இந்த குதிரையை பார்க்கும் போது காணப்படுகிறது ஹலோ மேல அஸ்வாலங்கார நிகித மரக்கத்த ரத்ன பிரபா சியாமாயமான தேகத்தையா

உபஜன அஸ்வாலங்கார நிகிதம் அப்படின்னா அந்த அஸ்வத்துக்கு வந்து என்னெல்லாம் அலங்காரம் செய்யறோமோ அந்த அலங்காரத்தோடு இருக்கின்ற அது என்ன அப்படின்னா மரகத ரத்ன பிரபா ஷியாமாயமான தேகதையா மரகத மணிக்கு என்ன ஒரு பிரபா என்ன ஒரு காந்தி இருக்குமோ அது போல ஷியாமாயமான தேகதையா கருத்த சரீரத்தோடு இருக்கின்ற இந்த குதிரையானது ககன தல திவசகர ரத உபஜனயந்தம் இவ ஆகாசத்தில் இருக்கின்ற அந்த சூரியனுடைய ரதம் இருக்கே அதுல இருக்கின்ற குதிரைகள் எப்படி காணப்படுகின்றனோ அந்த குதிரைதானோ இது அப்படிங்கிற ஒரு சங்கையை உண்டாக்கிறது உண்டாக்குவது போல காணப்படுகிறது சரியா புரியுறதா மேலே இந்த ஆபூஷணத்துக்கு மத்தியில ஒரு மரகத மணியினுடைய காந்தியினால அதனுடைய அந்த குதிரையினுடைய சரீரம் எல்லாமே கருத்து காணப்படுகிறது அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆகாசத்திலேந்து அங்க சுத்துகின்ற அந்த சூரியனுடைய ரத்தத்தோட இருக்கின்ற அந்த குதிரையை போல இது வந்து காணப்படுகின்றது சரியா அதுக்கப்புறம் ஜவ நிரோத ரோஷவஸ்தாப் அதுக்கப்புறம் என்ன அதி தேஜஸ்விதையா ரொம்ப ஒரு தேஜஸோடு இருக்கின்ற இந்த குதிரையானது இருக்கின்ற காரணத்தினால் ஜவ நிரோத ரோஷவசாத்து ஜவம்னா தன்னுடைய வேகம் அத நிரோதம்ங்கிறது தடுக்கிறது அதனுடைய ஜவ நிரோத ரோஷவசாத்து தன்னுடைய வேகத்தை தடுத்து விட்டார்கள்ங்கிற ஒரு கோபத்தினால் பிரதி ரோம கூபம் உத்கத்தானி தன்னுடைய அந்த குதிரையினுடைய ஒரு ஒவ்வொரு ரோமம் ஒவ்வொரு முடியிலிருந்து வெ வெளிக்கிளம்பிய என்ன சாகர பரிச்சய லக்னானி முக்தாபலானி இவஸ் வேத லவ ஜாலகானி வர்ஷந்தம் பிரதி ரோம கூபம் உத்கத்தானி ஸ்வேதவ ஸ்வேத லவஜாலகானி வருஷந்தம் ஒவ்வொரு ரோமத்திலிருந்தும் வெளிகிளம்பிய அந்த ஸ்வேதத்தினோட ஸ்வேதம் வேர்த்து வேர்த்து கொட்டுற அந்த ஜலத்தை வெள்ளை இது வருது வெளியில வருது ஒவ்வொரு ரோமத்திலேருந்தும் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா சாகர பரிச்சய லக்னானி முக்தாபலானி இவ இவை இதுக்கு ஏற்கனவே சாகரத்தோட ஒரு பரிச்சயம் இருக்குல்ல இது சாகரத்துலேருந்து தானே வெளில வந்தது இந்த குதிரை அந்த சாகர பரிச்சய லக்னானி அது குதிரை மாத்திரம் இல்ல அந்த சாகரத்தோட பரிச்சயத்தை வச்சுட்டு இருக்கிற முக்தா முத்துக்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதனுடைய ஒவ்வொரு ரோமத்திலேருந்தும் ஸ்வேத ஜலம் ரூபமாக வர ஜலமானது

ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ வந்து என்ன அப்படின்னா அவைகள் வந்து காலால் முன்னியும் பின்னியுமா போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு மே பதனம் உற்பத்தனம் மேலையும் கீழுமா அந்த காலை வந்து தட்டின் இருக்கு அந்த தட்டுறதுனால அதனுடைய அந்த குரப்புட்டைகி அந்த ஹூஃப்லேருந்து வர சத்தத்தினால் என்ன அப்படின்னா இந்த பூமியே வந்து என்ன பூமியில் வந்து சத்தத்தை உண்டாக்குறது அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அது வந்து மிருதங்கம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கான் இந்த குதிரையானது சரியா இந்த தான் எல்லாமே கரப்புட்டிக் இந்திரநீல மணி பாத பீட்ட அணுகாரி பிகி இந்திரநீல மணியினால செய்யப்பட்ட ஒரு பாத பீட்டம் அந்த இந்திரநீல மணிங்கிறது கருப்பா இருக்கும் அதனால செய்யப்பட்ட அந்த இந்திரநீல மணியினால் செய்யப்பட்ட ஒரு பாத பீட்டத்தை அணு அணுகாரிபிகி அதை வந்து பின்தொடர்வது போல் இருக்கிறது மேலும் என்ன அப்படின்னா அஞ்சனா சிலா கட்டிதை கட்டிதைஹி இவ கருப்பான ஒரு கல்லால கட்டிதைஹி செய்யப்பட்டது போலவும் அதுக்கப்புறம் அனவரத பதன உற்பத்தன ஜனித விஷம முக ரவைகி பிரிபிகி கரு கரப்புட்டைகி அனவரதம் இடைவிடாமல் பதனம் முன் போவதும் உட்பதனம் திருப்பி கீழே மேலே போறதும் கீழே போகிறதும் அந்த மாதிரி அந்த பதன உற்பத்தனை ஜனிதம் அந்த மேல் போக முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது இல்லைன்னா மேலே போகிறது கீழே போகிறது பூமியிலேருந்து மேலே போகிறது அப்புறம் பூமிக்கு கீழே திருப்பி பாதத்தை கீழே வைக்கிறது அதனால் ஜனிதா உற்பன்னம் ய விஷமம் ஒரு ஒரு ஈவன் சவுண்ட் இல்லை ஒரு அந்நீவனான ஒரு முகரவக அதனுடைய அந்த அந்த கர கரங்கிறது ஷார்ப்புன்னு அர்த்தம் ஷார்ப்பான அந்த முகரவக அந்த சவுண்டு அதனுடைய அது எதுக்கு அப்படின்னா அந்த முகரவைகி ப்ரிதுபிகி ப்ரிதுபிகி குரப்புட்டைகி ப்ரிதுபிகனா ரொம்ப பெரியதாக உள்ள அந்த குரப்புட்டைகி அதனுடைய ஹூஃப்ஸ்னால அந்த கீழே அந்த பாதத்துல இருக்கிற அந்த ஹூஃப்னால என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா ஜர்ஜரித வசுந்தரைஹி ஜர்ஜரித்தம் அப்படின்னா பிளக்கப்பட்டது எதுனா இந்த வசுந்தரா இந்த பூமி எயி அப்படிப்பட்ட அந்த கரப்புட்டைஹி முரஜவாத்தியம் அபியசியந்தம் இவ அப்படிப்பட்ட தன்னுடைய ஹூப்ஸ்னால மிருதங்கத்தை மிருதங்க வாத்தியத்தை அபியாசம் பண்ணுவது போல அந்த இந்த இந்திராயுதம்ங்கிறது காட்சி அளித்தது சரியா அப்படிப்பட்ட இந்திராயுதத்தை சஹா அத்ராக்ஷித் சரியா அப்புறம்

ஸோ அதனுடைய என்ன அப்படின்னா உத்கீரணம் இவை ஜங்காசு ஜங்காசு அதனுடைய ஜங்கா அதாவது அந்த காஃப் மசில் அந்த இடங்கிறது நல்ல உத்கீரணம் அப்படின்னா திருப்பி நல்ல யந்திர கர்ஷித்தம்னு போட்டிருக்காரு நல்லா வந்து ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கின்ற அந்த ஜங்கா பிரதேசம் விஸ்தாரிதம் இவ உரசி உரசி அதனுடைய வக்ஷஸ்தலமானது நல்லா விரிஞ்சி இருக்குது அப்புறம் முகே அது போல விரிந்தது போல அதுக்கப்புறம் முகம் அந்த முகமானது முகே ஸ்லஷ்னீகிருத்தம் அதனுடைய முகமானது நல்லா ஒரு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கு பல பலன்னு இருக்கு அப்புறம் கந்தராயாம் பிரசாரிதம் இவை அவைகளினுடைய அந்த கந்தர பிரதேசம் அப்படிங்கிறது கந்தரம்ங்கிறது உங்களுக்கு கழுத்து அந்த கழுத்து பிரச பிரதேசமானது பிரஸ்பா பிரஸ்தாரிதம் நல்ல விரிவாக்கப்பட்டது போல அதுக்கப்புறம் அதனுடைய பார்ஷ்வையோகோ அதனுடைய கக்ஷா அதோபாக யோகோ உத்கீரணம் நன்னா தேய்த்தது போல ஜகனவாகே த்குணீகிருத்தம் இவ அதனுடைய ஜகனவாகம்னா பேக் போர்ஷன் அது வந்து இரட்டிப்பாக்க ஆக்கப்பட்டது போல அந்த அந்த குதிரையானது காட்சியளித்தது சரியா ம் அதுக்கப்புறம்

സസാഗതി ابيമുഖം ഉദദി പുലിന ബിവ ശങ്കമാ ശങ്കമാലി മാലികാ 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 വരണം ബീതിം ഇവ ശബ്ദകർണം ബീതം ഇവ വിദ്യധര രാജ്യം ബിവ ചക്രവർ ചക്ര ചക്രവർത്തി നരവാഹന ഉചിതം നരവാഹന ഉചിതം സൂര്യോദയം ഇവ സകല ഭവന അർഘ അർഘം ഭവന അർഘ അർഘം അശ அதாவது வேகத்துல வந்து அதை யாரோட கம்பீட் பண்ணணும்னு நினைச்சதுன்னா கரு கருடனோட கம்பீட் பண்ணோம்னு நினைச்சுதான் கருடசிய ஜவ பிரதிபக்ஷம் வேகேன வேகத்துல பிரதித்வந்தம் எதோடது அப்படி எதோட அப்படின்னா அந்த கருடனோட திரைலோக்கிய சஞ்சாரண சகாயம் இவ மாருத மாருதன் மாருத்தனான பவனன் அந்த பவனனா அந்த காத்தானது எவ்வளவு வேகமா போகுமோ அந்த காத்தினுடைய மூணு உலகத்திலையும் அது சுத்தத்துக்கு வந்து சஞ்சரனை எது சஞ்ச சுத்தத்துக்கு வந்து ஒரு சகாய பூத்தமா ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது ஃப்ரெண்டா இருக்கிறது போல இந்த குதிரை இருந்துதான் அதுக்கப்புறம் அம்சாவதாரம் இவ உச்சை ஸ்ரவசகா உச்சை ஸ்ரவசுங்கிற அந்த குதிரை அந்த பார்க்கடலை கடைக்கும் போது கடையும் போது வெளிவந்த அந்த குதிரை அதுக்கு அதனுடைய ஒரு அம்சாவதாரம் போல அது இன்னொரு அவதாரணம் போல இது இருந்துதான் வேக சப்ரம்மச்சாரினம் இவ மனசகா அதாவது மனசானது எவ்வளவு வந்து வேகமா போகுமோ மனசுதான் உலகத்திலே ரொம்ப வேகமா போகுன்னு வாங்க நம்ம இங்க உட்காந்துட்டே அந்தந்த ஊர்ல என்ன நடக்கிறதுங்கிறத பத்தி இங்கேருந்தே நம்ம மனசு யோசிச்சிரும் சோ அதனால வேகசப்ரம்மச்சாரிணம் இவ மனச மனசுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எதில் அப்படின்னா இந்த வேகம்ங்கிறதுல அதுக்கு வந்து ஒரு சகசாரி மாதிரி யார் இருக்காங்கன்னா இந்த புதரை ஹரி சரணம் இவ சகல வசுந்தர உல்லங்கன க்ஷமம் சரணம் அப்படிங்கறது வாமனாவதாரம் வாமனாவதாரத்துல அவர் எப்படி வந்து தன்னுடைய ஒரு பாதத்தினால மூணு உலகத்தையும் அளந்த அளந்தாரோ மூணு ஒன்னு இங்க வச்சுட்டேன் உன்னுன்னு மேல வச்சுட்டேன் இன்னொன்னு எங்க வைப்பேன் அப்படின்னு கேக்குறாரோ அது போல அந்த விஷ்ணுவினுடைய அந்த வாமனாவதாரே விஷ்ணோகோ பாதோ யதா திருபுவனம் உல்லங்கிதவான் ததைவ அசௌ அஸ்வ தத் உல்லங்கனக் எப்படி வந்து வாமநாவதாரத்துல அவர் மூணு உலகத்தையும் அளந்தாரோ தாண்டினாரோ அது போல இந்த குதிரையும் மூன்று உலகத்தையும் கடை தாண்டுவதற்கு சாமர்த்தியம் உள்ள ஒரு குதிரை வருண ஹம்சம் இவ மானச பிரச்சாரம் அதாவது எப்படி வந்து அந்த இதுங்கிறது அது பேர் என்ன அன்னப்பறவைங்கிறது அந்த வருண வருணஹம்சக வருணசிய ஹம்சக அந்த வருணனுடைய ஹம்சனா ஹம்சமான அந்த மராளம் அது அது போல மானச பிரச்சாரம் அது வந்து எப்படி வந்து அந்த அன்னப்பறவையானது மானச சரோவரங்கிற ஒரு ஒரு லேக்கில் அந்த சரோவரத்துல இருக்குமோ அது போல இவர் வந்து என்னன்னா இந்த சித்தவத்து கவனம் அவ்வளோ வந்து ஒரு ஹிட் இட் மூவ்ஸ் வெரி ஃபாஸ்ட் லைக் த மைண்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் மது மாச திவசம் இவ விகசித்த அசோக பாட்டலம் எப்படி மது மாதம் எப்படி வந்து அந்த ஸ்ப்ரிங் சீசனில் அதனுடைய டேயில் வந்து எப்படி வந்து அந்த அசோக புஷ்பங்கள் வந்து விகசித்தமாக இருக்கோ அதுபோல் இவ இந்த இந்த அதாவது அசோகங்கிற பேருள்ள ஒரு விரக்ஷ விசேஷம் தத்வது பாட்டலம் அது போல் ஸ்வேதரக்தமாக இருக்குது வந்த குதிரையும் பார்க்குறதுக்கு மது மாசத்தில் அந்த அசோக பு புஷ்பங்கள்லேருந்து எப்படி வந்து வெள்ளையா ரெட்டாக பூக்கள் பூக்குமோ அந்த வெள்ளை ரெட்டு போல காட்சியளிக்கிறது இந்த குதிரையும் புன்றக முகம் எப்படி எ விரதத்துல ஈடுபட்டு இருக்கிற யோகிகள் அவ எப்படி அவளுடைய முகத்துல வந்து ஒரு பஸ்மத்தை பூசின்னு இருப்பாளோ அதனால வெள்ளையா சித்தம்ங்கிறது வெள்ளை அதனால அந்த வெள்ளையினுடைய அங்கம்ங்கிறது அவள் முகத்துல இருக்குமோ அதுபோல இந்த இதன் இந்த குதிரையினுடைய முகத்திலையும் பஸ்மத்துக்கு சமானமாக வெள்ள வர்ணத்தோட இருக்கின்ற லலாட்ட பிரதேசத்தோட இருக்கின்ற இந்த இது குதிரை சரியா அதுக்கப்புறம் கமல வனம் இவ மது பங்க பிங்க கேசரம் கமல வனத் வனத்தினுடைய கேசரம் ஆனது எப்படி வந்து அதனுடைய காடமான மகரந்தத்தினுடைய பிங்கள வர்ணத்தோட மஞ்சள் வர்ணத்தோட இருக்கோ அதே போல இதனுடைய ஸ்கந்த பிரதேசத்துலேயும் இதனுடைய கழுத்து அதன சட்டா இருக்கு பாத்தீங்களா அது அதுவும் என்னன்னா அந்த மதுனால மிஸ்ரணம் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு சூர்ணம் அந்த சூர்ணத்தினுடைய லேபம் தடவுவதனால் அங்கே வந்து மஞ்சளாக இருக்கான் அதாவது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கார் அஸ்வசிய வாதாதி தோஷ சாந்தையே மதுயுக்த வச்சாதி சூர்ணசிய பங்ககா தேன தேன தனுலேபனம் லேபனம் இது ஸோ அதனால் இதுக்கு வந்து ஏதோ அந்த அந்த மாதிரி ஒரு லேபனம் பண்ணிருக்கா இந்த குதிரைக்கு அதுக்கு உடம்பு கிடம்பு வராமல் இருக்கணுங்கிறதுனால அந்த அந்த கமலவனம் எப்படி இருக்கோ மதுவினுடைய அந்த சேத்துனால இதில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சூர்ணத்தினால இது பிங்கள வர்ணமாக காட்சியளிக்கிறது கிரீஷ்ம திவசம் மிக மகா மகாயாமம் அக்ர தேஜசம் ச எப்படி வந்து கிரீஷ்ம காலத்துல தினம் நாட்கள் வந்து எப்படி வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன ரொம்ப ஒரு தீர்க்க நாட்களாக இருக்குமோ அதே மாதிரி இது வந்து நல்ல ஒரு உக்ர தேஜஸோட இது இருக்கும் கிரீ கிரீஷ்ம காலத்துல எப்படி சூரியன் உக்ர நாட்களானது உக்ர தேஜஸோட இருக்குமோ அதே மாதிரி இந்த குதிரையும் நல்ல ஒரு தேஜஸோட இருக்கின்ற ஒரு குதிரை புஜங்கம் இவை சதா கதி அபிமுகம் ஸோ வந்து புஜங்கம் எப்படி வந்து சதா சதா கதி அபிமுகம் அப்படின்னா சர்ப்பமானது எவ்வாறு த இதுவ வாயுக்கு அபிமுகமாக இருந்துன்னு இருக்கோம் ஏன்னா அது சுவாசத்தை வாயுவை சாப்பிட்டுண்டு தான் நம்ம சர்ப்பங்கள் இருக்குன்னு சொல்லுவாள் ஸோ அதை நம்பிண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இந்திராயுதங்கிறத குதிரையானது அதை அந்த சர்ப்பங்களைப் போலவே எப்பொழுதும் உன்முகம் உன்முகம்னா உன்முக கவனாய உற்சுகம் எப்பவுமே அங்கேருந்து கிளம்புறது ஓடுறதுல ரொம்ப உற்சுகமாக இருக்கின்ற ஒரு குதிரையாக இருக்கிறது உததி புலினம் இவ சங்க மாலிகாபரணம் உததி புலினம் அப்படின்னா அந்த சாகரத்தினுடைய தட்டமானது எப்படி நிறைய சங்குகளனுடைய மாலையால் அலங்காரம் பண்ணப்பட்டதாக இருக்கிறதோ அந்த சங்குகளால் ஆகப்பட்ட ஒரு ஆபரணத்தோடு இருக்கின்ற அந்த சாகரத்தினுடைய தட்டம் எப்படி காட்சி அளிக்கிறதோ அதுபோல இந்த இந்திரா இந்திரா இந்திராயுதங்கிற இந்த குதிரையும் சங்கமாலாங்கிற ஒரு ஆபண ஆபூஷணத்தை போட்டுருக்கு பீதம் இவ ஸ்தப்தகரணம் எப்படி வந்து பயம் பயந்தவனுக்கு வந்து காது அசையவே அசையாதோ அதே மாதிரி இதனுடைய ரெண்டு காதும் அப்படியே நீண்டு அப்படியே ஸ்டிஃபாக இருக்குதுன்னு அர்த்தம் வித்யாதர ராஜ்யம் இவ சக்கரவர்த்தி நரவாகன உச்சிதம் வித்யாதரங்கிற ஒரு ராஜ்யத்தில் நரவாகனன்னு ஒரு ராஜா அவனுக்கு அந்த சக்கரவர்த்தியான நரவாகனனுக்கு அந்த உச்சிதமான ஒரு குதிரை அது அந்த அது அவனால் அதாவது அந்த வித்யாதரன் ஒரு ஒரு ராஜ்யம் அதில் அந்த சக்கரவர்த்தி நரவாகனுக்கு அவனால் உபயோகம் பண்ணப்பட்ட ஒரு குதிரை எப்படியோ இந்த இந்திராயுதமும் இந்த சக்கரவர்த்தியான இந்த சந்திராபீடனுக்கு உச்சிதமான ஒரு குதிரையாக இருக்கிறது சூரியோதயம் இவ சகல புவன அர்க அர்ஹம் எப்படி சூரியோதயம்ங்கிறது இந்த மூணு எல்லா உலகத்துக்கும் இருட்ட போக்கி நிறைய விஷயங்களை கொடுக்குறதோ அதுபோல் இந்த சம் இந்த உலகத்தில் ரொம்ப வேல்யூபிள் ரொம்ப வேர்த்தி எது அப்படின்னா இந்த குதிரை அஸ்வ அதிசயம் இந்திராயுதம் அத்ராட்சி அப்படிப்பட்ட அஸ்வங்களுக்குள்ள ரொம்ப அதிசயமான ஒரு அஸ்வமான இந்த இந்திராயுதத்தை அந்த சந்திராபீடனானவர் அத்ராட்சி பார்த்தார் சரியா ஸ்டாப் பண்ண